ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துருக்க சென்ஸ்டெக் சேனல், நான் உங்க ஜெயஷ். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் காட்டும், அதுல ஆல் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட நீங்க பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒரு மொக்க, அதாவது டேபிள் செட்டப், அண்ட் என்னோட ஒரு மொக்க ட்ரைபாட் செட்டப், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புது ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம், அதோட ரிவ்யூவும் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்காக ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களும் யூடியூப் சேனல் தொடங்கணும்னு ஒரு ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆனால் முடியாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து பேசக்கூடிய இடம். நீங்கள் என்னோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இதில் தான் உட்காந்து பேசுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ரேசியாகவே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள். எங்கள் அம்மா இதில் சாப்பாடு மட்டும் தான் வைப்பாங்க, யாருமே இதில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நான் ஒவ்வொரு தடவை வீடியோ பண்ணும் போதும் இதில் இருக்க சாப்பாடை நான் கிச்சனில் கொண்டு வச்சுட்டு தான் இதை இந்த செட்டப்லாம் பண்ணுவேன். ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதான் என்னோடய ஒரு ட்ரைபாட், அதாவது நான் இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் இதில் தான் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா ட்ரைபாட்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் காமெடியாக இருக்கும், யாரும் சிரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ரேசி தான். ஆனால் இது இதில் தான் என்னோட இவ்வளோ நாள் நான் வீடியோ எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு டேபிள் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பாக்ஸ், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷீட் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து எழுதும் போது கொஞ்சம் வசதியாக இருக்கும், எழுதுறதுக்கு ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எழுததாக இருந்தால். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூல். இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வீடியோ எடுக்கிறதுக்குனே சுட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க ஒரு ட்ரைபாட் வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா நான் அன்பாக்சிங் ஏற்கனவே பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீ இதில் எப்படி தான் உன் மொபைலை செட் பண்ணுவேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்போ A3S மொபைல் வச்சுருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் அழகாக செட் பண்ணிடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் ஆகிரும், அதனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரப்பர் கவர் போட்டிருப்பேன், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஓப்போ A3S மொபைலை இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி வச்சு நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் ஒரு ஆப்போசிட் சைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து இந்த ப்ளக்கில் கனெக்ட் ஆகுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது எனக்கு சார்ஜர் தேவைப்படும், அது கனெக்ட் பண்ணதுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து சாஃப்ட் லைட் போல் எனக்கு ஒர்க் ஆகும். எனக்கு சுவிட்சை ஆன் பண்ணிட்டோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் அடிக்கும், நான் அங்கே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான மொபைலில் எடுத்தது போல் தெரியும். இதே இது ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த டியூப்லைட்டை வந்து இந்த சைடு திருப்பி கூட வச்சுக்கலாம், அப்படி வச்சா என்னாகும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூப்லைட் அந்த சைடு பார்த்துருக்கு, நான் சுவிட்சை ஆஃப் பண்ணலை, இந்த சைடு திருப்புறேன். திருப்புனா நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்க்கலாம். ஸ்க்ரீனை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஷேடோ வந்து தெரியும். இந்த ஷேடோ வந்து கொஞ்சம் பார்க்க அக்கோர்டாக இருக்கும் அந்த வீடியோவில் பார்க்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த டியூப்லைட்டை பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சு விட்டேன், கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும், வீடியோவில் பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தோன்னா ஒரு கபோர்ட் இருக்குது, அதில் எழுதியிருக்கிறது எதையும் பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சும்மா சின்ன வயசில் கிறுக்கி விட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அது ஸ்கைவோத்தோட ஒரு 32-inch எல்இடி டிவி. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சோனியோட டிவிடி பிளேயர், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு JBL ஸ்பீக்கர் இருக்கு பாருங்கள். இந்த ஃபுல் ரூமுக்கே அது போதுமானதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பேஸ் அண்ட் சவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே ஊஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த JBL எக்ஸ்ட்ரீம் ஸ்பீக்கர் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து ஹோம் தியேட்டரே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சவுண்ட் அண்ட் பேஸ் இதுலேருந்து வரும், ரொம்பவே மைண்ட் ப்ளோவிங்காக இருக்கும் இதுலேருந்து பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு. அதுவும் இல்லாமல் இதுலேருந்து ரொம்ப குத்து சாங்ஸ் எல்லாம் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஓஃபர் வந்து ரொம்ப வெளியே வெளியே வந்து வந்து போகும், அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே நம்ம இந்த சைடு திரும்பி நம்ம வுட்லேண்ட் பாக்ஸ் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதுக்குள்ளே தான் என்னோடய டேபிளோட ஃபுல் செட்டப், முக்காவாசி செட்டப் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுவும் இந்த வுட்லேண்ட் பாக்ஸ்குள்ளே தான் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம், அதோட நம்ம டேபிள் செட்டப்பையும் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரைபாடை பற்றி பார்த்துடலாம். டேபிள் செட்டப்புக்கு முன்னாடி ட்ரைபாடை பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரைபாடோட பாக்ஸ் இந்த தான் இருக்குது, பாக்ஸ் அண்ட் கவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க, நம்ம இதை கேரி பண்ணி எங்கே வேணால் கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா CO, நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், யாரும் வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதான் அதோட லோகோனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க ட்ரைபாட் எப்படி இருக்கும்னு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, நான் ஒவ்வொன்றும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் என்னோட ட்ரைபாட், ரொம்ப வெயிட்லெஸ். அதில் பார்த்தீங்கன்னா 3.5 kg கொடுத்துருந்தாங்க, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறது போல தான் இருக்குது. இது ரொம்ப ஹார்ட் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த ட்ரைபாடு ஓகே ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த CO நினைக்கிறேன் அந்த ப்ராண்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ், இதில் பார்த்தீங்கன்னா கிளிப் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி
ஜஸ்ட் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ரொம்ப ஈஸியான இதுதான். நீங்க இப்படி மடக்கி எங்க வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு இண்டிகேட்டர் போல ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க மட்டம் பாக்குறது இந்த கேமரால ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க வீடியோ எடுக்கும்போது அது ஷே அந்த எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்பில்டாவே. நீங்க கேமராவும் வச்சு எடுத்துக்கலாம், ஃபோன் உங்க மொபைல் ஃபோனையும் வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ முடிஞ்சிச்சு, அதான் இதை மடிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கைக்குள்ளே அடங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போட்டுட்டு எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இது வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த உட்லாண்ட் பாக்ஸை அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ளார் பாட், அந்த ஃப்ளார்க்குள்ளே ஃப்ளார் பாட் எல்லாம் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நான் இதில் போட்டு டேபிளில் வச்சுருப்பேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கார், இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டுடியோவில் எல்லா ஸ்டுடியோலையும் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்கர் பென். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போயா மைக் வாங்கியிருந்தேன், அதோடைய கவர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்டிக், அதாவது இது வந்து க்ளோஸ்அப் அந்த பேஸ்ட் கூட ஃப்ரீயாக கிடச்சது, ஒரு 2-3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் யூஸ் ஆகுது. இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணதே இல்லை. நான் அந்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தேன், அதோடய பாக்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் வாட்ச் எப்போது டேமேஜ் ஆகி போயிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய மைக் ஒன்று வச்சுருக்கேன், போயா மைக். ரொம்ப சூப்பரான மைக்னே சொல்லலாம். ஆனால் இதை விட உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டியானது வேணும்னா போயாவில் ஒரு மைக் இருக்குது. நான் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 mm ஜாக், ஆடியோ ஜாக், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் உள்ளே வச்சுருக்கேன், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் செட்டப் வந்து நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வச்சுருந்தேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன லைட்டுன்னு. இது பார்த்தீங்கன்னா லைட் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப்பு, நிறைய பேர் கடையிலலாம் தொங்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் போனீங்கன்னா இது ஒரு எல்இடி பல்ப். அதுக்கு மேலே உள்ள கவரை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பல்ப் டேமேஜ் ஆனது. இது பார்த்தீங்கன்னா கீழே ஆன் பண்ணால் லைட் மின்னி மின்னி எரிஞ்சிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மேலே வைக்க கொஞ்சம் பார்க்க அழகாக இருந்து, அதனால் நான் அப்படி செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இது என்ன லைட்டு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, நாங்களும் வாங்கணும்னு. இது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான், கொஞ்சம் க்ரேஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோடய இந்த பாக்ஸ்க்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம டேபிளில் செட்டப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சுக்கிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு ஒயிட் கிளாத் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதை நான் அதில் விரிக்கும் போது டேபிள் உள்ள அழுக்கு எதுவும் அதில் ஒட்டாமல் இருக்குது வேண்டி நான் அந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு விரிச்சுக்கிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செட்டப் பண்ணேன்னு. அது செட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆடியோ ஜாக் இருக்கு பாருங்கள், அந்த ஆடியோ ஜாக்கை நான் இதில் ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணிப்பேன் பாருங்கள். அது கூட ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட வீடியோ சீக்கிரட்டாக நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பீங்க நான் எப்படியெல்லாம் செட்டப் பண்ணேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் நான் தம்ப்நெயில் எடுக்க என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணி அரைஞ்சி வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை வந்து அதில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து ஆடாமல் கீழே விழாமல் நிற்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்து அதில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தம்ப்நெயில் எடுக்க கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூல் போட்டுக்கிட்டு அதில் ஏறி நின்று என்னோடய தம்ப்நெயில் பிக்சரை எடுத்துக்கிடுவேன். யாரும் எனக்கு வேண்டி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த டைமில், ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரைபாட் கை கொடுக்காது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் எல்லாம் தம்ப்நெயில் பிக்சர்ஸும் எடுத்துகிட்ருக்கேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாட் வாங்கியாச்சுல, அதில் எடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க டிஸ்லைக் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதோட ரீசன் என்னென்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. இப்போவே எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி ஏதாவது சின்ன யூடியூபர்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது யூடியூபர்ஸ் இருந்தாங்கன்னா யூடியூபர்ஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை பார்த்ததுக்கு வரும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எது வச்சு வேணாலும் நம்ம சேனல் தொடங்கலாம்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.